கத்தருக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்துவின் திருப்பயிரினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் திருமறையின் ஆய்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழியில் திருமறை பயணித்த வரலாறை நாம் தொடக்கம் முதல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இதன் தொடக்க பகுதி அதன் பிறகு திருமறை வடிவமைக்கப்பட்ட பகுதி அதன் பிறகு இன்றைக்கு பழைய ஒப்பந்த நூல் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டின் மூன்று பெரும் பிரிவுகளை அதனுடைய விளக்கங்களை நாம் சுருக்கமாக ஆராய்ந்துவிட்டு தொடர்ந்து நாளை அல்லது நாளை மறுநாள் அடுத்த அல்லது அடுத்த பதிவை நாம் பார்க்கும்போது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் திருமறை அந்த நூட்களை அடிப்படையாக பார்த்து அதன் பிறகு நம்முடைய சீர்திருத்த திருச்சபையின் நூட்களையும் அடிப்படையாக நாம் பார்த்து தொடர்ந்து நாம் இந்த பயணத்தில் பயணத்து கொண்டே இருப்போம் இதை தொடர்ந்து நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் நம் அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் ஏனென்றால் ஒருவேளை நான் விட்ட பகுதிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை சொன்னீர்கள் என்றால் நானும் அதை கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை கத்திரதான் நம்மை ஆசீர்வதிப்பாராக முதல் பகுதியாக இந்த நூல் தோரா நான் ஏற்கனவே சொன்னது போல் அது ஒரு சட்ட நூல் அது நியாயப்பிரமாண புத்தகம் திருச்சட்ட நூல் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அதாவது இந்த தோரா என்ற இந்த நூல் கிறிஸ்துவுக்கு முன்பு நானூறாவது ஆண்டிலே இயற்றப்பட்ட நாளாகம புத்தகங்களிலே அதாவது அரசர்களின் அந்த நடபடிகள் குறிப்பேடுகள் என்று சொல்லப்படுகிறது பேரே நல்ல தமிழில் பார்த்திங்கன்னா திருவள்ளியத்தில் ஒன்று குறிப்பேடு ரெண்டு குறிப்பேடு என்று சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கு குறிப்பு எடுனா தெரியும் குறிப்பு எடுத்து வைத்து கொ கொல்லக்கூடிய ஏடு புத்தகம் ஒரு புத்தகம் போன்றது ஒரு ஏடு ஆக எந்த அரசர் எந்த காலத்தில் ஆட்சி செய்தார் எந்த காலத்தில் அவருடைய பணிகள் இருந்தது அவர்களுடைய எல்லாம் என்ன என்பது என்பதை திட்டம் தெளிவாக விட்டது அத்துணையும் கிட்டத்தட்ட ஒன்று நாளாக மத்திலே ஐந்து முதல் ஆறு அதிகாரம் ஏழு அதிகாரம் வரை வம்ச அட்டவணைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது மற்ற நூட்களிலே விட்ட பகுதியில் அத்துணையும் குறிப்பேட்டில் இருக்கிறது நாளாகம புத்தகத்தில் அந்த நாளாகம புத்தகத்தில் அடிக்கடி இந்த தோராவினுடைய இந்த மோசையின் தோரா என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு அறநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் அந்த திருச்சட்ட நூல் கண்டுபிடிப்பு என்பதை நாம் யோசியா ராஜாவின் காலத்தில் பார்க்குறோம் கிறிஸ்துவுக்கு முன்பு அறநூற்றி இருபத்தி ரெண்டில் ஏன் நாளாக முப்புத்தகத்தில் இது அடிக்கடி பதியப்பட்டிருக்கிறது என்றால் மோசையிடம் கடவுள் சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுக்கு நன்கு தெரிந்த பகுதி உபாகமும் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபது வசனங்களிலே ஒரு கைப்பிரதி அரசர்கள் திருச்சட்ட நூலை பார்த்து ஒரு கைப்பிரதி எடுத்து எழுதிக்கொள்ள கொள்ள வேண்டும் இங்கே ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு வசனங்களை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யோசியா அரசன் ஆலயத்தை மறுசீரமைப்பதற்காக அதாவது பணம் பொருளாதாரம் நாம் தேவை என்று சொல்லி அரசு பொருளாதாரத்தை எடுத்து வரும்படி கட்டளை கொடுக்கிறார் அங்கே அந்த திருச்சட்ட நூல் கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படி என்றால் உபாகமத்திலே மோசேயினால் கடவுள் சொன்ன இந்த பிரதி எடுத்துக்கொள்ளுகிற காரியத்தை ஒரு அரசரும் அதற்கு முன்பாக செய்யவில்லை செய்திருந்தால் ஒருவேளை இந்த பிரதிகள் அவர் கரங்களிலே கிடைத்திருக்கும் ஒருவேளை ஏதாவது அரசர்கள் அதை எழுதினார்களா இல்லை அதற்கு முன்பாக யாராவது இந்த நூலை கண்டுபிடித்தாவது கடவுளுடைய திரு பெயரை போற்றி வணங்குவார்கள் என்று சொல்லி கண்டிப்பாக இந்த கஜானா என்று சொல்லப்படுகிற இந்த பணம் இருக்கிற இடத்திற்கு வருவார்கள் அப்பொழுது இந்த திருச்சட்ட நூலை கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி சுருட்டி அங்கே எரிந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் உள்ளே அப்பொழுது யோசியா அரசன் வழியாக ஆலயம் புதுப்பிக்கப்படும் பொழுது இந்த நூல் கண்டெடுக்கப்படுகிறது அந்த வசனத்தை படித்திருக்கின்றால் தெரியும் ஒருவேளை நான் இந்த வசனத்தின் குறிப்புகளை சொல்லுகிறேன் பிறகு நீங்கள் படித்து பாருங்கள் ரெண்டு அரசர்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு வசனங்களில் திருச்சட்ட நூல் படிக்கப்படும் பொழுது யோசியா அரசன் தன் துணிகளை கிழித்து கொண்டு கடவுள் முன்பு பணிந்து கடவுளே நாங்கள் எவ்வளவு தூரம் உம்மை விட்டு பின்வாங்கியிருக்கிறோம் என்பதை அந்த திருச்சட்ட நூலின் வழியாக அவர் அறிந்து கொண்டார் என்பதை பதிவுபடு பதிவுபடுத்தியிருக்கிறார் பிரிமணர்களே இந்த திருச்சட்ட நூல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மோசேயின் அந்த ஐந்து ஆகமத்தையும் ஒரு வடிவமைப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார் முறைப்படி திருச்சட்ட நூல் என்று சொன்னவுடன் உபாகம் புஸ்தகம் இணைச்சட்டம் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் மோசடி நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு எஸ்ரா நெகேமியா காலத்தில் இந்த திருச்சட்ட நூல் ஒரு வடிவமைக்கப்படுகிறது எஸ்ரா ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலும் நெகேமியா எட்டாம் ஐந்து ஆறு அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலும் திருச்சட்ட நூலின் கண்டுபிடிப்பை அதாவது அந்த கண்டுபிடித்த பிறகு வடிவமைப்பை அந்த தோரா ஐந்து ஆகமத்தின் வடிவமைப்பு அவர்கள் காலகட்டங்களில் நடைபெறுகிறது பாபிலோனிய சிறையிருப்பின் போது கிறிஸ்துவுக்கு முன்பு ஆறு ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே அதாவது நாம் பழைய கிறிஸ்துவ கீமு என்று சொல்லும் பொழுது நாம் திரும்பி ரிவர்ஸில் தான் சொல்லுவோம் கிறிஸ்துவுக்கு முன்பு ஆறாம் ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே அதற்கிடப்பட்ட காலங்களிலே இந்த திருச்சட்ட நூலின் வடிவமைப்பு எஸ்ரா நெகேமியா காலங்களிலே உருவாக்கப்படுகிறது ஆக யோசியா அரசனுக்கு பிறகு அந்த கண்டெடுப்புக்கு பிறகு அதன் பிறகு ஒரு வடிவமைப்புக்குள்ளாக வந்து எஸ்ரா நெகேமியா காலத்தில் இந்த தோரா திருச்சட்ட நூல் வடிவமைப்பை பெற்றிருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் பிரிமணர்களே அதே போல் திருச்சட்ட நூலின் வடிவமைப்பை போலவே நெவீம் உங்களுக்கு நன்கு தெரியும் இறைவாக்கினர் நூட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த நெகி நெவிம் இதை பார்த்து இந்த நெவிம் என்ற இந்த நூட்களின் அமைப்பும் அதாவது இந்த ஐந்தாகமத்தின் மாதிரிகளையும் தீர்க்க தரிசிகளின் இலக்கியங்களையும் ஒன்று கூடுதலையும் ஒழுங்குபடுத்துதலையும் இந்த நெவீமின் ஒழுங்குபடுத்துதல் ஊக்குவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இறைவாக்கின நோட்களெல்லாம் எப்படி தோரா இருக்கிறதோ அதேபோல இந்த நூட்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுங்குபடுத்தலின் அடையாளத்தை தோரா அவர்களுக்கு கொடுக்க கொடுத்திருக்கிறது கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஆறு இந்த காலகட்டங்களிலே யூதர்கள் பாபிலோனிய நாடு கடத்தலுக்குள்ளாக செல்கிறார்கள் கடவுளின் திருப்பெயரை அவர்கள் அவமதித்ததன் விளைவாக கடவுளின் அவர்கள் ஆளானார்கள் என்றே நாம் சொல்லலாம் பொதுவாக கடவுள் கோபப்படுகிறவர் அல்ல ஆனால் தான் ஈன்றெடுத்த தன் பிள்ளை தன்னை விட்டு அகன்று போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய கோப கணலை அவர்கள் மேல் கடவுள் தெளிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்குள் கடந்து செல்கிறார் பாபிலோனிய சிறையிருப்பு அந்த நூற்றாண்டு அதாவது அந்த அரை நூற்றாண்டுக்கு மேல் அந்த நூற்றாண்டுகளிலே எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிருப்பில் இருக்கிறார்கள் அந்த கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் கழித்து மீட்டெடுக்கப்பட்ட பிறகு இறைவாக்குனர் நூலை எழுத வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படுகிறது அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட நூல்கள்தான் எரேமியா எசேக்கியல் போன்ற மிகப்பெரிய இறைவாக்கினர்கள் தேசிய முகங்களாக பார்க்கப்பட்டார்கள் தேசிய கௌரவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதனால் இந்த நூலை நாம் வடிவமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு தூண்டப்பட்டது மிக அழகாக சொல்ல வேண்டுமென்றால் எப்படி தோரா யோசியா காலத்திற்கு பிறகு ஒரு வடிவமைப்பை பெற்று 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 வந்து எஸ்ரா நெகேமியா காலத்தில் ஒரு நல்ல வடிவமைப்பை பெற்று அதுபோல இறைவாக்கினர் நூட்களும் வடிவமைப்பை பெற்றுக்கொண்ட நாட்கள் எஸ்ரா நெகேமியா காலங்கள் காலங்கள் அந்த காலத்தில்தான் அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்புகளிலே பார்க்க முடிகிறது ஏனென்றால் அந்த காலத்திற்கு முன்பாக இந்த நெவிம் அடைந்ததற்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்று அதன் பிறகுதான் தோராவின் வடிவமைப்பு பிறகுதான் நெவிம் என்ற இறைவாக்கினர் நூட்களும் வடிவமைப்பை பெற்றுக்கொள்கிறது இந்த இறைவாக்கினர்கள் அப்பொழுதுதான் அவர்கள் எழுத வேண்டும் அந்த எழுத்துப் பதிவுகளை எப்படியாவது நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள் இன்னொன்று கிமி கிபி கிமு நாலாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் கிரேக்கர்கள் பெர்ஷியா பெர்ஷியர்களின் அந்த ஆட்சியை கைப்பற்றி பாலஸ்தீனத்தை அவர்கள் கட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறார் கிரேக்கர்கள் கிரேக்கம் உலகளாவிய ஒரு மொழியாக இருக்கிறது பெருஷியர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு சூழல் மாறி கிரேக்கர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்ற படுகிறது அந்த காலகட்டங்களில் பாலஸ்தீனங்கள் கைப்பற்றப்படுகிறது அப்பொழுது மற்ற புத்தகங்களின் செயல்பாடுகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு கிரேக்க மொழி உலகளாவிய சிந்தனையின் அடிப்படையில் வரும்போது கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகங்களின் எழுத்துக்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது என்றால் எல்லா புத்தகங்களும் கிரேக்கத்தில் இருக்க வேண்டும் கிரேக்கம் உலவலா உலகளாவிய மொழியாக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகவும் பாடுபட்டார்கள் அந்த கலாச்சாரத்திற்காக மேலும் ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் எஸ்ரா நெஹேமியா காலத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த நூல்களில் தானியலையும் குறிப்பேடுகளையும் இந்த இறைவாக்கினர் நூலிலே அவர்கள் பதியப்படாமல் அதை கெட்டுவேம் என்று சொல்லப்படுகிற கவிதை நூல்களிலே அனுப்பிவிட்டார்கள் இதுதான் புரியப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது இந்த கே நெய்மில்லை அதற்கான சரியான சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை ஒன்று அதே போல் பிந்தைய தீர்க்குதரிசிகளின் நூட்களின் பாரசீக சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி மற்றும் கிரேக்கர்களின் எழுச்சியை பற்றி எந்த குறிப்பும் அவர்களிடத்தில் இல்லை நீங்கள் பிந்தைய தீர்க்கதரிசினா உங்களுக்கு தெரியும் லேட்டர் ப்ராஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன சாம்ராஜ்யத்தின் பாரசீக சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி மற்றும் கிரேக்கர்களின் எழுச்சியை பற்றி குறிப்பிடப்படவில்லை பெர்ஷியன்ஸோட டிஃபிட் நிறைய பெர்ஷியர்கள் வீழ்த்தப்பட்டு கிரேக்கர்கள் வந்தார்கள் என்று சொல்லி இந்த பிந்தைய தீர்க்கு தரிசன நூலிலே குறிப்பிடப்படவில்லை இன்னொன்று கிழக்கு சாம்ராஜ்யங்களில் அவர்கள் வரலாற்று இறையியல் விளக்கத்தில் கிரேக்க மொழி மற்றும் ஆதிக்கத்திலிருந்து முற்றும் விடுதலையாக்கப்பட்டிருந்தது கிழக்கு சாம்ராஜ்யங்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பக்கம் இண்டியன்ஸ் பக்கம் இருக்கிற மக்கள் கிரேக்கர் மொழியிலிருந்து விடுபட்டு இருந்தார்கள் இந்த பாலஸ்தீனத்திலே அவர்களுக்கு இருந்த அந்த செல்வாக்கு இந்த பக்கங்களில் இல்லை ஆக இந்த குறிப்பேடுகளும் தானியலை தவிர மீதி எல்லா நூட்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்ரா காலத்தில் ஒன்றிணைத்தாலும் அந்த ஒன்றிணைப்புக்கு பிறகு கிரேக்கர்கள் அதை தடுத்து விட்டார்கள் இல்லை கிரேக்க நாட்களிலே இந்த எழுத்துப்பூர்வமான மற்ற காரியங்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வரலாற்று சில குறிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளது ஆக தோரா நெவீம் இரண்டுமே இஸ்ரா நெகேமியாவின் காலத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தி கடவுள் கிருபையில் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது மூன்றாவதாக கெத்துவீம் உங்களுக்கு தெரியும் போயட்ரி ரிலீஜியஸ் போயிட்ரி மதம் சார்ந்த கவிதைகள் விஸ்டம் லிட்ரேச்சர் ஞான இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த தனாக் என்று சொல்லப்படுகிற யூதர்களுடைய திருமுறையிலே மூன்றாம் பிரிவாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எபிரேய திருமுறை எந்த காலகட்டங்களிலே ஒழுங்குபடுத்தப்பட்டது என்ற குறிப்புகள் இல்லாவிட்டாலும் குறிப்பாக அதாவது எபிரேய திருமறை என்று சொல்லப்படுகிற திருமறை அந்த தோரா நெவீம் அல்ல இந்த கெத்துவீம் குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் இந்த நூட்களை தனித்தனியாக எடுத்து பயன்படுத்தி இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் கிரேக்க சூழல் சாம்ராஜ்யத்திலும் பெர்ஷியன்ஸ் அவர்களுடைய பால பால பாரசீக சாம்ராஜ்யத்திலும் இந்த கெத்துவீம் நூட்களை தனித்தனியாக கூட எல்லாம் பயன்படுத்தி இருக்கக்கூடும் நல்ல சான்று கெத்துவியம் ஒருவேளை பிறகுதான் அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்டாலும் அதை தனித்தனியாக பயன்படுத்தியிருக்க நல்ல சான்று இயேசு கிறிஸ்து தான் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் தானியல் இறைவாக்கினர் கூறியிருக்கிறாரே என்று சொல்லி மத்தையின் அச்சதி ஒரு மேற்கோளை காட்டுகிறார் உங்களைப் பற்றி தானியல் நன்றாய் கூறியிருக்கிறான் என்று சொல்லி அப்படியென்றால் தானியல் நூல் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது ஆனால் அது வடிவமைக்கப்படவில்லை கெத்துவியம் என்ற ஒரு நூலாக நன்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சில அறிஞர்கள் இது எந்த காலத்தில் வடிவமைக்கப்பட்டதென்றால் ஹஸ்மோனியன் என்ற ஒரு வம்சம் அவர்கள் காலத்தில்தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்க கூடும் அது வந்து கன்ஃபார்ம் அவங்க கூடும் என்று சொல்கிறார்கள் அதே போல் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் முட்பகுதியில் தான் இந்த இஸ்ரேலின் நியதி கேனானைஸ்டு மயமாக்கல் என்ற ஒரு காரியங்கள் ஏறெடுக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் அதே போல் கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டில் முந்தைய பிந்தைய சிறிய தீர்க்குதரிசிகளின் நியமம் நியமிக்கப்பட்டிருக்கு இது ரெண்டுமே நம்ம பிள்ளையாக பார்த்தோம் கிறிஸ்துவுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் தான் கிரிக்கிம் அறுநூத்தறுபத்தி ரெண்டில் தோராவும் கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டில் தான் நம்ம எஸ்ரா நெஹேமியா காலங்களிலே பார்த்தீர்கள் என்றால் கெத்துவீம் என்ற நூட்களும் வடிவமைக்கப்பட்டு கனனைஸ்டு புத்தகமயமாக்கப்பட்டு நீதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் கெட்டுவேம் தோரா நெவிமே நான் சொன்னேன் இப்பொழுது கெட்டுவீம் என்று சொல்லுகிற மூணாவது புத்தகம் இரண்டாம் நூற்றாண்டு வரை வடிவம் பெறவில்லை இதை கூறியவர் மைக்கேல் கூகன் என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாற்று ஆசிரியர் இரண்டாம் நூற்றாண்டு வரை வடிவமைக்கப்படவில்லை கிபி நூற்றி முப்பத்தி இரண்டில் முற்பகுதியில் ஹென்ஷா என்பவர் டி ஹென்ஷா என்பவர் அவர் கூறும் சில குறிப்புகளில் கெத்துவீம் வடிவம் பெற தொடங்குகிறது என்று கூறுகிறார் அதாவது இந்த புத்தகங்களெல்லாம் தனித்தனியாக பயன்படுத்தப்பட்டாலும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை இதை செயல்படுத்தவில்லை கிபி நூற்றி முப்பத்தி ரெண்டில்தான் இது வடிவம் பெற தொடங்குகிறது என்று சொல்லி டி ஹென்ஷா என்ற ஒரு வரலாற்று அறிஞர் கூறுகிறார் இருபதாம் நூற்றாண்டில் நிறைய அறிஞர்கள் கெத்துவின் நியமன வேதாகமத்தின் வரம்புகள் கெட்டுவீம் ஆஸ் கேனனைஸ்டு ஸ்கிரிப்ஷர் என்று கூறியிருக்கிறார்கள் இவர்கள் சொன்ன ஒரு காரியத்தை நாம் கணக்கிட்டு பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பின்பு தொன்னூரில் ஜெமைனா என்ற மண்டத்தில் இது தீர்மானிக்கப்பட்டிருக்க கூடும் என்றும் ஒரு வரையறை சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே இப்பொழுது நான் ஒரு சின்ன விளக்கத்தை ஆதியிலிருந்து கொடுத்து விடுகிறேன் கிமு அறநூத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் யோசியா காலத்திற்கு பிறகு ஒரு தேசிய விழாவாக இந்த உடன்படிக்கையின் விழாவை எடுக்கிறார்கள் தேசிய விழா என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேசிய விழாவை அவர்கள் ஏறெடுத்து ஒரு மிகப்பெரிய அந்த உடன்படிக்கையின் புத்தகத்தின் முன்னேற்பாடுகளை அவர்கள் செய்து ஒரு பொது நியமனமாக அதை ஏறெடுத்து அதன் பிறகு அந்த திருச்சட்ட நூட்களை வடிவமைப்பதில் அவர்கள் நேரத்தை செலவிடுகலாம் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பாலஸ்தீனர்களால் அதாவது நெபுகத்னேச்சர் போன்ற அரசர்களால் அவர்கள் கடத்தப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் அந்த இறைவாக்கு நூல்களின் வடிவமைப்பையும் கெத்துவிமையும் தோரா அதாவது நவீமையும் தோராவையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த தோராவின் வடிவமைப்பையும் கெத்துவீனின் வபி வடிவமைப்பையும் எஸ்ரா நெகேமியா காலங்களிலே ஏறெடுக்கிறார்கள் ஞான இலக்கியங்கள் அதற்கு பிறகுதான் வந்தது அந்த இறைவாக்கு நூட்களும் அவர்கள் பெரிதும் மதித்த திருச்சட்ட நூட்களையும் அவர்கள் எஸ்ரா நெகேமியா காலத்திற்கு பிற்பாடு வடிவமைக்க எடுத்திருக்கிறார்கள் ஆனால் கெத்துவீனிலிருந்து சிறந்த நூட்கள் தனித்தனியாக பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கிறது இயேசு கிறிஸ்தும் கூட நான் சொன்னது போல தானியங்களை கூடிட்டு காட்டி பல காரியங்களை எடுத்துரைத்திருக்கிறார் அதேபோல புதிய ஏற்பட்ட ஆசிரியர்கள் நிறைய இடங்களிலே சிறிய தீர்க்கு தரிசனின் குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தானியலை போன்ற நாளாகமங்களை போன்ற சில காரியங்களை எல்லாம் பார்க்க பார்க்கும்போது கே தோரா நெவியுமே தவிர கெத்துவியும் தனித்தனி நூட்களாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின்பு இரண்டாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு அந்த இடைப்பட்ட காலங்களில் ஒருவேளை இது வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆக இன்றைக்கு இருக்கிற சூழலில் இசரையாளர்கள் இந்த மூன்று நூலையும் தங்களுடைய திருமறையாக பயன்படுத்தி வருகிறார்கள் ஒரு பெரிய பகுதி மிகச் சுருக்கமாக இயன்றளவு சுருக்கி கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக இதில் ஏதாவது விடுபட்டிருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாங்களும் கற்றுக்கொள்வோம் நாம் அனைவரும் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் எத்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் bless யூ காட் bless யூ